சகல பேடையும் இல்லை. சகல பீடையும் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எளிமையான இயந்திரம் தான், நீங்கள் சாதாரண உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். சாதாரண ஓம் போகிறோம் இல்லையா, இந்த ஓம் மட்டும்தான். ஓம் கொஞ்சம் நல்லா நீங்கள் வரைஞ்சிக்கங்க. இந்த ஓம் போட்டுருவோம். அதுக்கடுத்து இந்த ஓம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வெளியில் ஒரு வட்டம் இந்த ஓமை சுற்றி ஒரே அகலமாக இருக்கிற மாதிரி ஓம்புல யங் 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 சிம் சிம் சிவ சிவா. இதுக்கடுத்து வேறு நீங்கள் எதுவும் பெரிய அளவில் வந்துடும் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, யா அப்படிங்கிறத மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு வளர் பிறை வடிவம் இருக்கலையே, மூன்றாம் முறை, அந்த மூன்றாம் பிறை வடிவம் மட்டும் போட சொல்கிறாங்க. இதை மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவும் வேண்டியதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சகல பேடையை நிவர்த்தி செய்யுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து அல்லது பாயாசம் புளிசாதம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எந்திரத்தை நீங்கள் பேப்பர்லேயும் எழுதி வச்சுக்கலாம், செம்பு தவிர்லையும் எழுதி வச்சுக்கலாம். இது மந்தாரை பூ வச்சு நீங்கள் வழிபட்டால் ரொம்ப நல்லது. இதுக்கடுத்து நிறையா ஒரு கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளே போனாலே எனக்கு கெட்ட இதாக இருக்குது, என்னால் தூங்கவே முடியல, எனக்கு அந்த கடைக்குள்ளே போனாலே ஒரு தூக்கம் தூக்கமாக வருது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வருது, ஆனால் தூக்கம் இல்லை, சோம்பு எத்தனை மாதிரி கடிச்சு போட மாதிரி இருக்குது. இந்த தொழில் செய்கிற இடத்துல தான் இருக்குன்னா, அந்த தொழில் செய்கிற இடத்துல வாசலில் இதை கட்டலாம். இந்த எந்திரத்தை தொழில் செய்கிற இடத்துல வாசலில் கட்டலாம். இந்த எந்திரம் நல்லா வேலை செய்யும். இந்த மந்திரத்தை எம் எம் சிம் சிம் சிவசிவா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் ஓம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கந்த சிருஷ்டி கவசத்தை இந்த தொழில் செய்கிற இடத்துல போட்டு விடலாம். சகல பீடையும் விளக்கும், கண் திருஷ்டியும் விளக்கும். சகல பீடம் மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டியும் விளக்கும். இந்த எந்திரத்தை வீட்டோட நிலவாசலையும் கட்டலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். எங் சிங் சிங் சில சில ஓமம் அப்படின்னு சொல்லி 108 முறை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் எழுதுக்கு மந்திரத்தை நீங்கள் தனியாக எடுத்து எழுதுனால தான், இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். வேறு ஓம் அப்படிங்கிறத மட்டும் எழுதி, இந்த ஓம் சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை மட்டும் மனசார வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு கம்பல்சரி இந்த பிள்ளைகள் வளர்றதுக்கு திங்கக்கிழமை நல்லா வழிபாடு பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த மந்திரத்தை திங்க திங்கிக்காமல் டெய்லி 108 முறை சொல்லிட்டு போனாலே போதும், உங்களுக்கு பீடைகள் விளக்கும். இதில் எந்த வித மாற்றம் இல்லை, ரொம்ப நல்ல அற்புதமாக வேலை செய்யும். இதை பயன்படுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப எளிய முறை, பழங்கால எந்திர முறைகள். இதில் எந்திரத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாம நிவர்த்தி தோசை நிவர்த்தி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எந்திரம் வாங்கி எழுதுனீங்கன்னா, என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே மேலே கொடுத்துருக்கேன், 73 97 42 64 07. அந்த நம்பரை கூப்பிட்டு கேட்டுட்டு ஏதாவது டவுட்னா கேளுங்க, கேட்டு எழுதுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் தினசரி உச்சரித்துட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.